அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் எடுக்க போகிறேன். கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கறிவேப்பிலை நல்லா இவ்வளோ கறிவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு ஆளுக்கு தான், இப்போ நான் மட்டும் அடித்து இதை குடிக்க போகிறேன். ஒரு ஆளுக்கு உண்டான கறிவேப்பிலை, இவ்வளோ கறிவேப்பிலை வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரு பெரு நெல்லிக்காய், இது கட் பண்ணி இதையும் வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி கொள்ள போகிறேன். இதை அரைச்சி ஒரு ஜூஸ் எடுக்க போகிறோம். இந்த கறிவேப்பிலை எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு மகத்துவம் இதிலெல்லாம் இருக்குது. கறிவேப்பிலையும் நெல்லிக்காவையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அடித்து காலையில் குடிக்கும் பொழுது, அந்த வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு சுத்தமாக அது டைரெக்டாக போயிட்டு பிளட்டில் கலைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எதை ஒன்றையும் நம்ம வேக வச்சு அதை வறுத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே மாறிடுது. அப்போ எது ஒன்று அப்படியே டைரெக்டாக எடுத்து அதை சமைக்காத நாம் அதனுடைய ஜூஸோ அதை மென்று சாப்பிடும் பொழுதோ அது முழுமையான நமக்கு உயிர் சத்து மெயினாக கிடைக்குது. அது பார்த்திங்கன்னா அடுத்து கறிவேப்பிலை இலை வந்து நமக்கு இரத்த சோகையை கட்டுப்படுத்து. அது இரத்த சோகை இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது கறிவேப்பிலை. அடுத்தது வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மருந்து இந்த கறிவேப்பிலை. அடுத்தது தலை வலியாக இருக்குது, வாயிலேருந்து நீர் உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்குது, குமட்டெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க இந்த அடிக்கடி சாப்பிட்லாம். அடுத்தது நம்மளுடைய பிளட்டு சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னா சீராக இயங்கக்கூடியது. நம்மளுடைய கண் பார்வைக்கு மிகவும் மகத்துவமான ஒரு மருந்து கறிவேப்பிலை. ஹீமோக்ளோபின் அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணும், அதுதான் இரத்த சோகையை சரிப்படுத்தக்கூடியது அப்படின்னு. அப்போ கல்லீரல், நமக்கு கல்லீரலுடைய சுரப்பி, அந்த சுரப்பியை சரியாக இயங்க வைக்கக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை போக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இந்த கறிவேப்பிலை. கெட்ட கொழுப்பை பூரா நமக்கு அகற்றக்கூடியது. ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படின்னாக்கா அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்போது தான் இது நமக்கு வருது. முடி நல்லா வளருங்க. அடுத்து வெறும் வயிற்றில் காலையில் இந்த கறிவேப்பிலை ஒரு பிடியை எடுத்து நீங்கள் மென்று கூட அதனுடைய சார் அப்படியே முழுங்கிட்டு சக்கையை கூட துப்பிடலாம். அது போல் செய்யுங்க. அடுத்தது நமக்கு சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் அப்படின்றோம் இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இந்த கறிவேப்பிலை. அடுத்து செரிமான மண்டலம் இருக்கு இல்லையா, அந்த இதுவெல்லாம் அந்த மண்டலங்களை எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இந்த கறிவேப்பிலை. இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு மீண்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இரத்த சோகை போக்கக்கூடியது, அந்த ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்தி கொடுக்கும், வயிற்றுப்போக்கும், நமக்கு மலச்சிக்கலும், அடுத்தது பார்த்திங்கன்னா மூல நோயும் சரிப்படுத்தக்கூடியது, நமக்கு தலைவலி தலைச்சுற்றல் குமட்டல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை அந்த நேரத்தில் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடியது, கண் பார்வைக்கு நல்லது, கல்லீரலை நன்றாக சரிப்படுத்த அதனுடைய சுரப்பிகளை நன்றாக வேலை செய்து அங்கே அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை போக்கக்கூடியது, கெட்ட கொழுப்பை எல்லாம் எடுத்துடும், ஹார்ட் அட்டாக் வரவே வராது. இதை சாப்பிட்றவங்களுக்கு முடி நல்லா வளரும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது, செரிமான மண்டலங்களை கட்டுப்படுத்தி அதை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இந்த கறிவேப்பிலை. இதை அரைச்சி ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு நெல்லிக்காவை பற்றி மீண்டும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த இதில் கொட்டிட்டோம். இதை நல்லா கையாலேயே நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் கீழே வழிஞ்சிடும். இதை நான் வடிச்சிட்டேன். இப்போ நம்ம போட்டதில் இவ்வளோ வந்திருக்கு.
இப்போ ஒரு அரை கிளாஸ் தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் வந்திருக்கு. இந்த அரை கிளாஸ் போதுமானதுங்க, நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப போதுமானது இந்த அரை கிளாஸ். நமக்கு பாருங்க வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த நெல்லிக்காவில் பார்த்திங்கன்னா அவ்வளவு மகத்துவம் அதிகமாக நினைஞ்சிருக்கு. கருவேப்பிலையை விட இந்த நெல்லிக்காவில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்கக்கூடியது மெயினாக பார்த்திங்கன்னா, கழிவுகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. விட்டமின் சி, அது வந்து எல்லா காய்கறிகளும் வாங்குகிறோம், பழங்கள்லாம் வாங்குகிறோம், அதில் 100 மில்லிகிராம் தான் ஒரு விட்டமின் சி இருக்குது. ஆனால் இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா 600 மில்லிகிராம் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தாங்க. அதில் 50 கிராம் கால்சியம் இருக்குது, 20 கிராம் பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு சத்து 1:2 மில்லிகிராம் அளவுக்கு இந்த மூன்றும் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இது காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை குடிக்கும் பொழுது ஜீரண சக்தி நன்றாக ஏற்படுகிறது. அப்போ ஜீரண சக்தி நன்றாக ஏற்படும் பொழுது நம்ம உடல் தேவைக்கு என்னவோ அதை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்துடும். கண்களுக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுக்கக்கூடியது, தலைமுடி வளரும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை கூட்டக்கூடியது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், கொழுப்பை குறைக்கும், முதுகை அந்த முதுகின்ற பேர் முதுமையை தள்ளி போடக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சித்தர்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடேட் என்ற நச்சு பொருளை அகற்றுகிறது. முக்கியமானது இந்த நச்சு பொருளை, ஆன்டி ஆக்சிடேட் என்கின்ற ஒரு நச்சு பொருளை இதிலிருந்து அகற்றுது. நம்ம பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ஏதோ ஒன்றத்தில் பயணம் போகிறோம், கார்லேயோ அப்படின்னா நமக்கு தலை சுற்றலாக ஒரு வாந்தி வருவதாக இருந்தது அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு தண்ணியே தாகம் எடுக்கு, வெயில் காலங்களில் போகிறோம், தண்ணியே ரொம்ப தாகம் எடுக்கு அப்படின்னா, இந்த ஒரு கையில் ஒரு நெல்லிக்காய் வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு தலை சுற்றல் வாந்தியும் வராது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது இந்த நெல்லிக்காய். ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து இதில் தாங்க அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஒரு நெல்லிக்காவை அதை நாம் அறிவதே கிடையாது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஆப்பிளுக்கு தான் நம்ம மனம் போகுது. எல்லா அதே பார்த்திங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம்னு ஒரு அமிலம், அது நம்மளுடைய உடலில் இந்த உயிர் சத்தை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த நெல்லிக்காய் பிடிக்கும். ஸ்கார்பிக் என்கின்ற ஒரு அமிலம் அதை உயிர் சத்து அதிகமாக வரணும் இருக்கக்கூடிய ஒரு 160 மடங்கு நெல்லிக்காயில் இருக்குதுங்களாம் பார்த்தீங்கன்னா, உயிர் சத்து அதிகமாக இருக்குது. அந்த அமிலத்தை சுரக்கக்கூடிய ஒரு தன்மை இது, அஸ்கார்பிக் என்கின்ற அமிலத்தை சுரக்கக்கூடிய, அதில் உயிர் சத்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அமிலம், அந்த அமிலத்தை சுரக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நெல்லிக்காய் இருக்குது. அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வரவே வராது. ஹெச்ஐபி இன்ஃப்ளுயன்சா என்கின்ற வைரஸ், ஹெச்ஐபி இன்ஃப்ளுயன்சா என்கின்ற வைரஸை தாக்காமல் இருப்பதற்கு இதை தடுக்கிறது அப்படின்னு ரொம்ப முக்கியமாக இதை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த எல்லாத்துக்கும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பாருங்கள். அப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு நெல்லிக்காயை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் இது இந்த கறிவேப்பிலையும் இந்த நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் நல்ல ஒரு பிடி கறிவேப்பிலையை அலசி போட்டு, அதே மெயினாக பார்த்துக்கோங்க, கறிவேப்பிலை கடையில் வாங்கிறது அதிகமாக மருந்து தெளிக்கிறாங்க, அதை அவசியம் நீங்கள் என்ன பண்ணணும், மஞ்சத்தை நல்லா அலம்பிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டுங்க. ஊறின பிறகு மீண்டும் அதை எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் அதை தண்ணியில் போட்டு அலசணும்லாம் ஒரு அவசியம் இல்லை. அதை அப்படியே எடுத்து உருவி அப்படியே உலர வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது ஒரு நல்லா கொஞ்சம் காத்தாறின பிறகு அதை எடுத்து ஒரு டப்பில் போட்டோ
அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கவரில் போட்டு உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பிடி கறிவேப்பிலையை போட்டு நீங்கள் டெய்லி இதை சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய இரத்தத்தின் அளவு அது எந்த அளவுக்கு அதிகமாக வருவதையும் நீங்கள் பார்ப்பீங்க. தலைமுடி நன்றாக வளரும். தலையை முடி உதிர்வது, இந்த நிறை இதெல்லாம் அதிகமாக வராது. நிறை வந்துருச்சாங்க அப்படின்னாக்கா உடனே மாறுமானா கண்டிப்பாக அது மாறாது. வந்தது வந்தது தான், வராத இருப்பவர்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு முன் எச்சரிக்கையாக இதெல்லாம் நம்ம செஞ்சுக்குவோம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு லீவு நாளில் நம்ம எல்லாம் கொரோனாவோட இது ஒரு தாக்கத்தின் மூலமாக வீட்லேயே நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன செய்கிறது? டெய்லி காஃபி டீ எல்லாம் குடித்து இப்படியே நம்ம பழகிட்டுருக்கோம். கொஞ்சம் நம்மளை மாற்றிப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதை மாதிரிலாம் இருக்குன்னு இதையெல்லாம் நாடி நம்ம போயிட்டு ஒவ்வொன்றதையும் நம்மை மாற்றி ஒரு செயலை செய்வதற்கு இதெல்லாம் ஒரு ஏதுவாக இருக்குது. நம்மளை நம்ம மாற்றிப்போம், இன்னும் பழைய மாதிரியே நம்ம இருக்காத. எப்படி நம்மளை உடல் நலத்தோடு வாழ்வது அப்படின்னு சில சிந்தனைகள்லாம் எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.